ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தாலிய தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீடை பற்றி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பிகினர்ஸ்லாம் எப்படி பீடு வந்து வச்சாலுமே அந்த திலகம் ஷேப்பில் நம்ம அப்படியே இருக்கிறதில்ல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமில் இருக்கும் போது நல்ல ஷேப்பாக இருக்குது, ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை எடுத்த வாட்டியும் வந்து அந்த ஷேப் வந்து சரியாக வரமாட்டேங்குது, பீட்லாம் வந்து தூக்கி தூக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. ரெண்டு பீடு வச்சாலுமே வந்து அந்த பீடு வந்து தூக்கி தூக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் பேக் செயின் போட்டுட்டு சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீடாக தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், ரெண்டு ரெண்டு பீடாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி நம்ம ரெண்டு ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து இந்த மேலே பீடு வந்து தூக்கிட்டுருக்கோம். இப்போ வந்து பிகினர்ஸ்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, இந்த மாதிரி தான் வந்து நானும் ஸ்டிச் பண்ணுறேன், ஆனால் வந்து எனக்கு வந்து தூக்கிட்டுருக்கு, ஆனால் கேப்லாம் விடாத நல்லா நெருக்கமாக தான் ஸ்டிச் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து பீட்லாம் தூக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த பீடை வந்து எனக்கு இப்படி கை வச்சு ஆட்டி பார்க்கும் போது தெரியும். பாருங்கள், அந்த பீடு வந்து லூஸாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு ஆட்டும் போதே தெரியும். நான் பக்கத்தில் இருக்க லைன் பாருங்கள் போட்டிருக்கேன், நல்லா இப்படி ஆட்டினா இந்த மாதிரி ஆடக்கூடாது. பாருங்கள், ரொம்ப லூஸாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் போட்டு பார்த்து இந்த மாதிரி கை வச்சு ஆட்டி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இது பாருங்கள் ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம லைனில் வந்து இப்போ நேராக போட்டிருக்கோம் அப்படின்னா நேராகவே இருக்கும். நீங்கள் வந்து நான் இப்போ போட்டு காமிச்ச மாதிரி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரேமை கிளாத்லேருந்து எடுத்த பட்டியும் அது வந்து ரொம்ப லூஸாக மேலே மேலே தூக்கிட்டுருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து பீடை நல்லா டைட்டாக போடாதனால தான் லூஸாக போடுறீங்க, அதனால தான் உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வருது. இதே வந்து நான் டைட்டாக போட்டு காமிக்கிறேன் எப்படி போடுறதுன்னு. பாருங்கள், நீங்கள் பீடு ஒர்க் பண்ணும்போது இப்போ நான் ரெண்டு பீடு வைக்கிறேன். வச்சுட்டு அந்த பீடை ஒட்டியே தான் நீடியில் குத்துறேன். நீடியில் குத்திட்டு அப்படியே வந்து நான் கீழே லைட்டாக த்ரெட்டை இழுத்து விட்டு வந்து நான் சுற்றி எடுக்கிறேன். அப்போ தான் வந்து எனக்கு அந்த டைட்டாக வரும், பீடும் நல்லா பக்கத்தில் வந்து நெருக்கமாக வந்து போகும். பாருங்கள், நான் வந்து போடும் போது இப்போ போட்டு எடுத்துட்டேன்னா எடுக்கும் போது பாருங்கள் அந்த பக்கத்தில் நான் அந்த ஸ்டிச் போட்டதே தெரியல. பாருங்கள், இப்படி பீடை ஒட்டியே வந்து நீங்கள் நீடியில் எடுக்கணும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், கேப்பே இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கேப் இல்லாத தான் ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு அந்த நெருக்கமாக வந்து நல்லா வந்துடும், மேலே வந்து பீடு தூக்காது. ஃப்ரேம்லேருந்து கிளாத் எடுத்ததும் பீடு வந்து தூக்காது. பாருங்கள், இப்போ பண்ணுறேன் இல்லையா, கொஞ்சம் கேப் விட்டு ஒரு செயின் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி செயின் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பீடு வந்து தூக்கும். பாருங்கள், நீங்கள் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். நல்லா நீங்கள் பீடை அப்படி தள்ளி விட்டு, கையில் தள்ளி விட்டு நல்லா அதை ஒட்டியே வந்து செயின் போடணும். அந்த ரெண்டு பீடு வைக்கிறேன்னா ரெண்டு பீடை ஒட்டியே வந்து செயின் வந்து போட்டு எடுக்கணும், ஸ்டிச் எடுக்கணும். பாருங்கள், கீழே வந்து த்ரெட்டையும் நல்லா கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கணும், ரொம்பவும் இழுத்து பிடிக்கக்கூடாது, லைட்டாக வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி நீங்கள் போடுங்க. இப்படி போடும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த பீடு நல்லா நெருக்கமாக வரும். பாருங்கள், இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் பீடு வந்து வச்சுட்டேன். அடுத்தது திலகம் ஷேப்லேயும் இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன். திலகம் ஷேப்பில் ஷார்ப் ஏஜ்லாம் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ப் ஏஜ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து ரெண்டு ரெண்டு பீடாக வந்து கொடுத்துட்டு வாங்க. நல்லா ரெண்டு ரெண்டு பீடாக நீங்கள் கொடுத்தாலுமே அந்த த்ரெட்டை வந்து நல்லா இழுத்து விட்டு அந்த பீடு பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், முடிக்கும் போது கரெக்டாக இன்னும் ஒரு ரெண்டு பீடு வச்சா எனக்கு அந்த ஷார்ப் கிடச்சிரும். நீங்கள் முடிக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல அக்கு மாதிரி வரணும். பாருங்கள், நான் ஒரு லாக் செயின் போட்டுட்டு இந்த சைடு ஒரு செயின் போட்டு அப்புறம் உள்ளே கொண்டு வந்து எண்ணட் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் நடுவில் வந்து எண்ணட் போடும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா கரெக்டாக வரும். நீங்கள் ஃப்ரேம் இருந்து கிளாத்தை எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு ஷேப்பு அப்படியே மாறாது. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்லேயும் திலகம் ஷேப்லேயும் வந்து நான் பீடு வந்து நல்லா டைட்டாக இழுத்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த ரெண்டு திலகம் ஷேப்லேயும் இந்த ரவுண்ட் ஷேப்லேயும் வந்து நான் நீங்கள் கொடுக்குற மாதிரி பிகினர்ஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி கொஞ்சம் லூஸ் லூஸாக கொடுக்குறேன். பிகினர்ஸ்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு சில இடத்துல நம்ம வந்து ரெண்டு பீடு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா மூணு பீடு கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து கேப் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அந்த ரெண்டு பீடு வச்சுட்டு கேப் இருக்குது. கேப் இருந்துச்சுன்னா அப்படியே இந்த த்ரெட்டை கொஞ்சம் தூக்கி விட்ட மாதிரி தூக்கி விட்டு திரும்ப ரெண்டு பீடை கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி மூணு பீடும் வந்து கொடுப்பாங்க, நடுவில் நடுவில் ரெண்டு பீடு மூணு பீடுன்னு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கேப் விட்டுருவாங்க, ரொம்ப லூஸாக இந்த மாதிரி பாருங்கள், நான் ரொம்ப இழுக்காத லூஸாக போடுறேன். அந்த வளையிற இடத்துல பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது.
இந்த மாதிரி தான் பிகினர்ஸ்லாம் வந்து ஷேப் வந்து கரெக்டாக ஃப்ரேமில் இருக்கும் போது கொண்டு வந்துடுவீங்க. ஆனால் வந்து அந்த லூஸாக இருக்கும், நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நீங்கள் ஃபில் பண்ணதெல்லாம் வந்து இந்த பீட்லாம் கொடுத்துருக்கீங்களே அவுட்லைனு, அதை வந்து நீங்கள் வந்து இப்படி கை வச்சு இப்படி தள்ளி பார்த்தாவே தெரியும் வந்து டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கா அப்படின்னு வந்து பாருங்கள். இந்த மாதிரி லூஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரேமை வந்து வெளியில் எடுத்த வாட்டியும் பீட்லாம் வந்து உங்களுக்கு தூக்கும், அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. அதே மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்லேயும் பாருங்கள் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பிகினர்ஸ்லாம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பாருங்கள் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுவாங்க, கேப் இல்லாதையும் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஆனால் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை எடுத்ததும் வந்து உங்களுக்கு அந்த மேலெலாம் தூக்கிட்டு இருக்கணும். நான் வந்து இப்போ ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு அவ்வளோ வித்தியாசம் தெரியாது பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரேமில் இருக்கும் போது. இப்போ ஃப்ரேம்லேருந்து வெளியில் எடுத்த வாட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி தான் லூஸாக இருக்கும் ஃப்ரேம்லேருந்து நம்ம எடுத்த வாட்டியும் பாருங்கள், கேப் தெரியுது பார்த்தீங்களா, கேப் தெரியுது. இந்த ஷேப்புக்கே கரெக்டாக அந்த பீடு வந்து உட்காராது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்காது. இந்த நான் ஃபஸ்ட்டு ரெண்டு பண்ணியிருக்கேன் இல்லையா, அது பார்த்தீங்களா அந்த கேப்பே எனக்கு வரல, நல்லா டைட்டாக இழுத்து பண்ணியிருக்கேன், அந்த கேப் வந்து எனக்கு தெரியாது பார்த்தீங்களா. இது வந்து கேப் இருக்குது, இது பாருங்கள் நான் இதுவும் அதே மாதிரி தான் பண்ணுறேன், கேப் வந்து எனக்கு இந்த மாதிரி வரல பார்த்தீங்களா. இங்கே வந்து ஃப்ரேமில் இருக்கும் போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கிளாத்தை வந்து எடுத்ததும் பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது. இந்த மாதிரி தான் இந்த மிஸ்டேக் தான் வந்து பிகினர்ஸ் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் தான் பண்ணுறீங்க. இதை வந்து சரி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒர்க் வந்து நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும், நீட்டாகவும் வரும். பாருங்கள் நம்ம லைனில் போட்டதுமே பாருங்கள் நல்ல லைன் வந்து நல்லா நேராக வந்திருக்கும் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு போட்டது பாருங்கள் லைன் வந்து கொஞ்சம் கோணையாக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸ் வந்து நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கெலாம் இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் யாராருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, யாரார் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.